அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய டைட்டில் வந்து சும்மா இரு சுகமாய் இருக்கலாம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி நம்ம இவ்வளவு நாள் இருக்கிறவங்க இந்த சும்மா இரு என்றால் என்ன, சும்மா இருந்தா எப்படி நம்ம சுகமா இருக்க முடியுமா, சும்மா இருக்கிறது எப்படி, சும்மா இருக்கிறதுனால எப்படி சுகமா இருக்க முடியும் அப்படிங்கறத உங்க ஆங்கிள் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். நம்முடைய கேள்வி தான் சும்மா இருங்கள் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சும்மா இரு சுகமாக இருக்கலாம், இது எந்த ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கிறோம்? நீங்க உங்க பதில சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம அதை தொடர்ந்து நாமும் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் ஐயா. பதில் கூற விரும்புறவங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஹ்ம், ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. புரியல. சலா ஹலோ. நம்ம சும்மா இருன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சும்மா இரு, சும்மா இருப்பது என்றால் என்ன, சும்மா இருப்பதன் மூலமாக எப்படி நம்ம சுகமா இருக்க முடியும், இந்த கூற்று சரிதானா தவறா இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. அதனால உங்க பதில் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா ஜூம் மீட்டிங் அப்படிங்கறதே வந்து நம்ம நம்முடைய வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கலந்துரையாடல் தான் இது. அதனால ஓப்பனா உங்க டாக் நீங்க கொடுத்தீங்கன்னாதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நந்தகுமார் வழக்கம் போல வந்திருக்காரு. நந்தகுமார் வாங்க, அட்மிட் பண்ணிருக்கு, நீங்களும் பேசுங்க. ஐயா கேள்வி மட்டும் இன்னும் ஒரே வதரை சொல்லுங்க. இப்பதான் என்ட்ரி ஆன, சும்மா இரு. ஆ கேக்குதுங்க ஐயா, கேள்வி மட்டும் சும்மா இரு, அப்புறம் வேற என்னங்க ஐயா? நந்தகுமார் சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க ஐயா. கேள்வி மட்டும் இன்னும் ஒரு தடவை கேளுங்க. நான் சும்மா இரு அப்படிங்கறத டாபிக் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை தவிர இணை கேள்வி என்ன? சும்மா இரு சுகமா இருக்கலாம். ஓகேயா, அதான்யா அது அகத்த லெவல்ல நம்ம ஐயா அண்டர்ஸ்டாண்டிங் படி அகத்த அளவுக்கு சும்மா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வில்ஃபுல்லா வந்து எதையுமே புடிச்சு வைக்க தேவையில்ல. நமக்கு எப்ப தெரியுதோ அப்ப நமக்கு சும்மா இருந்துட்டா போதும். எப்ப நம்ம போராடிட்டு இருக்கோமோ அந்த டைம்ல சரி நம்ம அகத்துல வேலையே இல்லைன்ட்டு சும்மா இருந்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போயிருங்க. அதுதான் சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அகத்த அளவுக்கு சும்மா இருக்கணும் அப்படிங்கறதா ஐயா? சரி, அதான் வெளிப்புற செயல சாட்சி சுரூபமா வந்து வேடிக்கை பார்க்கணும். என்னுடைய கருத்து ஐயா. ஓகே ஐயா, ஓகே ஐயா, நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். வாங்க, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? சும்மா இரு சுகமாக இருக்கலாம். நந்தகுமார் வாங்க, அட்மிட் பண்ணிட்டேன், வாங்க பேசுங்க. ஐயா இது புற உலகத்துல சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அக உலகத்துல தேவையில்லாத வர உணர்ச்சிகளுக்கு சும்மா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்டு கொண்டு போயிருங்க. அது சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு இன்னொரு நல்ல ஒரு விடை. அகத்துல சும்மா இருக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அது சும்மா இருந்தா அதுவே ஒரு ஹெல்த்தியான பாத்துக்கு லீட் பண்ணுது. இது இன்னொரு கருத்து. நன்றிங்க.
சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா பேசுறியா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம், வாங்க. அகத்தில் சும்மா இருக்கணும், புறத்தில் செயல்களை செய்து கொண்டேதான் இருக்கணும். புறத்தில் சும்மா இருந்தால் சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க, வாழ்க்கை முன்னேற முடியாது. அதனால புறத்தில் கண்டிப்பாக செயல்களை செய்து கொண்டே இருக்கணும், அகத்தில் சும்மா இருக்கணும். அகத்தில் சும்மா இருந்தா மன அமைதி இருக்கும், உடல் நலமும் எல்லாம் நலகனும் கிடைக்கும். ஓகே, ஓகே, ரொம்ப கரெக்ட். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மூர்த்தி ஐயனார் வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதாங்க? நல்லா கேக்குது ஐயனார். சும்மா இருந்தா எப்படி சுகமா இருக்கலாம், அதான் கேட்டேன். ஆமா ஆமா. சும்மா இருக்கிறேன்னா, அந்த புத்தர் வந்து ஒரு முடியாம இருக்கும் போது நிறைய பேர் போய் அவர்கிட்ட கேப்பாங்க, ஐயா நாங்க வந்து விவசாயி, நாங்க வந்து இது மாதிரி வேலை பார்த்துருக்கோம், நீங்க ஒரு சீரர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்ற அப்படின்னு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, அது மாதிரி உடம்பு, இன்னொன்னு மனசு. மனச கட்டி போட்டு உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இரு. இப்ப வந்து நம்ம என்னன்னா, மனசை போட்டு நம்ம அலைய விட்டுக்கிட்டு, அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முன்னாடியே நிறைய பதவிகள் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு, அதனாலதாங்க அது நம்மளால சும்மா இருக்க முடியும். ஹலோ, அதாங்க. ஓகே, 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 நன்றி. வாங்க, இன்னும் யாராவது சொல்றீங்களா பதில்? சரி, நாம டாபிக் உள்ள போவோம். சும்மா இரு, சுகமாக இருக்கலாம். முதல்ல இந்த கூற்று சரிதானா எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லாமல் சும்மா இருந்தா சோம்பேறி ஆகிவிட மாட்டோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரலாம். இங்க சும்மா இருன்னு சொல்றது வந்து புறத்துல இல்லை. புறத்துல சும்மா இருந்தா என்ன ஆகும், நாம கண்டிப்பா சோம்பேறியா தான் மாறிடுவோம். அகத்தினுள் சும்மா இருப்பதை தான் நம்ம குறிப்பிடுறோம். அதாவது அகத்தில் சும்மா இருப்பது அப்படின்னா, நமது அகம் என்பது தாமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லா எண்ண உணர்வுகளும் அவை அதன் போக்கில் தாமாக வந்து இயங்கிட்டு இருக்கு, நாம இயக்கல, அதுவா இயங்குது. அது நமக்கு கட்டுப்பட்டது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னே சொல்றோம். அப்ப அது கட்டுப்பட்டது அல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து சுகம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்பத்தையோ அல்லது மகிழ்ச்சியோ குறிப்பிடறதா நினைச்ச கூடாது. சுகம் அப்படிங்கிற நிலை வந்து இன்பமும் அல்ல, மகிழ்ச்சியும் அல்ல, துன்பமும் அல்ல. சுகம் அப்படிங்கறது வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, சுகவீனம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமின்மை அப்படின்னு சொல்ற மாதிரி, சுகம் அப்படிங்கிறது ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல தான் சுகம்ங்கிற வார்த்தை குறிக்குது. அப்ப நம்ம சும்மா இருந்தா ஆரோக்கியமாக இருக்கலாம். அகத்தளவில் நம்ம சும்மா இருக்கும்போது எப்படி ஆரோக்கியம் ஏற்படுது, அதாவது பாத்தீங்கன்னா, நம் அகத்தினுள் எந்த முயற்சியும் செய்யாமல் போராடாமல் சும்மா இருக்கும்போது மனம் தாமாக இயங்குகிறது. தாமாக இயங்கும் மனமே ஆரோக்கியமான மனம். அது தாமா இயங்குற மனதில் தான் எல்லா உணர்வுகளும் தோன்றி மறைந்த நிலைதான் அது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆரோக்கியமான மனநிலை அப்படிங்கறது இதான் சொல்றோம். இன்னும் டீப்பா சொல்லணும்னா, அறிவு குறுக்கிடாத மனமே ஆரோக்கியமான மனம். அறிவுக்கு வேலை வந்து புறத்துலதான், அறிவு உள்ள குறுக்கிடுறதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அறிவு குறுக்கிடும் போதுதான் அந்த பிரவாகத்துல தடை ஏற்படுது. மனதினுடைய எண்ண உணர்வுகளுடைய ஓட்டத்துல தடை ஏற்படும் போதுதான், எதையாவது ஒண்ண அப்புறப்படுத்த நினைக்கும் போதோ, இல்ல எதையாவது ஒண்ண நீடித்து நிலைக்க செய்யும் போதோ, முயற்சி பண்ணும்போதுதான் அது ஒரு மனநோயை உண்டாக்கும். மனநோய் தான் பெரும்பான்மையான உடல்நோய்க்கு காரணமா இருக்கு. மனநோய் தான் பெரும்பான்மையான உடல்நோய்க்கு காரணமா இருக்கு. அதனால மனநோய்க்கு காரணமா இருக்கிறது நம்மளுடைய அகப்போராட்டம் தான்.
அதனாலதான் எனவே சும்மா இருத்தலே சுகம் மன ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இததான் அக விடுதலைன்னு சொல்றோம். இந்த அக விடுதலை தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்றோம். இந்த அக விடுதலைங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் நம்முடைய நேச்சுரானது தான். அது நம்முடைய இயல்பா நம்முடைய நேச்சரே அதுதான். அப்ப நேச்சுரலாவே நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். இயற்கையாகவே நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். நம்ம போராட்டம் தான் ஆரோக்கியத்தை தடை பண்ணுது, நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது. எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கிறது தான். எப்ப நம்ம அகத்துல வேலை செய்யாம இருக்கிறோமோ, எந்த ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறோமோ, அப்ப நம்முடைய கவனம் முழுவதும் எப்ப புறம் நோக்கி திரும்பும் போதுதான் நம்முடைய வேலையிலேயே ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும். அப்பதான் புறத்துல நம்ம திறம்பட வேலை செய்யவும் முடியும். உண்மையில் சும்மா இருத்தல் அப்படிங்கிறது இதுதான். இது உள்ள எந்த வேலையும் செய்யாம வெளியே வேலை செய்யறது தான் சும்மா இருத்தல். பாருங்க பலர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. மனதை சரி பண்றேன்ட்டு உட்காந்து மனதுக்குள்ள போராடிட்டு இருக்காங்க, ஆனா சும்மா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. வெளியே வேலை செய்யறது இல்லை, மனசை சரி பண்றதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மனநோயம் உண்டாகும். எதையும் எந்த ஒரு உணர்வை நீங்க நீடித்தாலுமே, எந்த ஒரு எண்ணத்தை நீங்க அதிகப்படியா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான ரசாயன மாற்றம் உடல்ல ஏற்பட்டு உடலையும் கெடுக்கும் மனதையும் கெடுக்கும். இயற்கையான பிரவாகத்துல குறுக்கிடுறதுதான் எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணம். எனவே சும்மா இருப்பதே சுகம். சுகம் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, ஆரோக்கியம். விடுதலை தான் ஆரோக்கியம். இந்த வகையில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். எனக்கு கேள்விபதிகளுக்கு அதிக இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நீ இது சம்மந்தமான கேள்விகளை நிறைய கேளுங்க. இதில் என்ன டவுட்டு நீங்கள் கேள்வி கேட்கல, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். நான் சும்மா இருந்தால் என்னங்கிறது எல்லாரும் புரிஞ்சுருக்கீங்களான்னு தெரியும். எனக்கு உங்கள் கேள்விக்கான பதில் நான் கொடுக்குறேன். உங்கள் கேள்வி இல்லாதப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். வாங்க, இப்போ பாலாஜி ஐயா வந்திருக்காங்க உசூர்லேருந்து. ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா மகிழ்ச்சி ஆனந்தம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய ஆன்மீக தேடல்ல எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல என்ன நினைக்கிறேன்னா, தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது அப்படின்ற இந்த மூணு வெரைட்டியும் நம்ம வந்து கடைபிடிச்சுக்கிட்டு வர்றதுனால அது எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நல்லா ஒரு சமூகத்துல இருந்தும் பிளஸ் நான் நட்புல இருந்தும் உறவுல இருந்தும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த தேவையில்லாத பக்கம் போறதுனால நான் அந்த சும்மா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அகத்துல இருந்துகிட்டு தான் இருக்குன்றது நல்லா புரியுது. ஸோ புறத்துல என்னுடைய கடமையை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல எந்த விதமான மாற்றம் இருக்குங்க. நவ் எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஐயா மூலியம் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த ஐயா வந்து ஞான புரிதலே போதும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப கவருது. பட் வந்து அந்த செயல்பாடு தான் நான் ஏற்கனவே ஜூம் மீட்டிங்கோட கேட்டிருக்கேன். ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க சும்மா இருக்கிறதுனால நான் இதை வந்து இந்த இடத்துல நான் இதை வந்து கடந்தேன், என்னுடைய மனதை வந்து நான் அந்த இடத்துல சும்மா இருந்ததுனால எனக்கு அது வந்து எந்த விதமான ரசாயன மாற்றமும் ஏற்படாம நான் அந்த அந்த விஷயத்த வந்து கடந்தேன் அப்படின்ற மாதிரி உணர்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியா? கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு புரிதல் ஏற்பட்ட இடமே பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், சும்மா இருத்தல் அப்படின்னா எந்த எண்ணமும் வராம பாதுகாக்கணும் மனச அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அது சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா, நம்ம மனசுல வந்து எந்த எண்ணமும் வரக்கூடாது, எண்ணமே தோன்றாம நம்ம வந்து மனசை வந்து பிளாங்கா வச்சிருக்கணும், இதுதான் சும்மா இருத்தலாடுறதுன்னு நினைச்சிட்டு நான் அதுக்கு முயற்சி பண்ணேன். ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா, என்னால் அப்படி இருக்கவே முடியல, கொஞ்சம் கூட என்னால் இருக்க முடியல. என் முயற்சி எல்லாம் தோல்வியே தான் முடிஞ்சிச்சு. ஐயா சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு, மனசுல எது யோசிக்காதீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு, நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு எனக்கு வருத்தம். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து எப்பெல்லாம் முயற்சி பண்றோம் அப்பதான் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தேன். அப்பதான் ஐயாட போய், ஐயா நீங்க சொல்லிட்டீங்க ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க முடியல அப்படின்னு ஐயா ஒரு அடுத்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, முயற்சி பண்ணா எப்படி உங்களால் சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு. நீங்க முயற்சி பண்ணனா எப்படி உங்களால் சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. ஐயா என்னங்க சொல்றீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு வினாடியுமே உங்களுக்கு நீங்க முயற்சி தான் வேலை தான் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, முயற்சியை கைவிடுங்க அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னங்க சொல்றீங்க என்ன, மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க வந்து எந்த வேலையும் செய்யாம நீங்க கம்மிட்டுருங்க, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க முயற்சி கைவிடுங்க போதும், நீங்க எதுவும் முயற்சி பண்ணாதீங்கன்னாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சும்மா இரு அப்படின்னா எந்த எண்ணமும் இல்லாம இருக்குங்கிற அர்த்தம் இல்ல, எது வேணா இருந்துட்டு போட்டுன்னு அர்த்தம். எது வேணா எவ்வளவு நேரம் வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கறது தான் புரிஞ்சுக்கிறது. அதைத்தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுதான் சும்மா இருக்கிறதுங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நான் கேட்பேன், யாரையாவது பார்த்து சும்மா இருன்னு சொன்னோம்னா அவங்க அடுத்து சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா, எதுவும் பண்ணாம இருக்க என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. எதுவும் பண்ணாம இருக்க எந்த வேலையுமே செய்யாதீங்க அப்படின்னா, எதுவும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு செயலை செஞ்சு அதன் மூலமா ஒரு விளைவு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஒரு முயற்சி பண்ணி அடைஞ்சாதானே அடைஞ்சதுக்கு அர்த்தமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க என்னன்னா, ஏற்கனவே நிகழ்ந்துட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எது வேணா நடக்கலாம், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணா முட்டா மட்டும் போதும், நமக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு நமக்குன்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதான் இந்த சும்மா இருத்தல், வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவு உள்ள போய் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இது இந்த ஒரு மையத்தை புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். இதனால என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து டென்ஷன் ஆகுது, எல்லாமே கோபம் வருது, பயம் வருது, எல்லாம் வருது. எல்லாமே எனக்கு புற செயலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேவையானதை அடாப்ட் பண்ணி வெளியே வேலை செய்யறோம். புரட்சி நாம் அதை நிர்வாகம் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய இயல்புல தோண்டி மறைஞ்சிக்கிட்டே போயிடும். புறத்துல வேலை இருந்தா அதுக்கு தகுந்த உணர்வு ஏற்படுது, அந்த உணர்வு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். வேலை முடிஞ்சோடனே அந்த உணர்வு நம்ம விட்டு போயிடுது. இதுக்கு முன்னாடி இந்த புரிதலுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த எண்ணத்தை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த எனக்கு இந்த கோபம் வரக்கூடாது, கோபம் வராம இருக்கிறத அவாய்ட் பண்றது, கோபத்தை பிடிச்சுக்கிட்டு விடணும் விடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒண்ணும் பண்ணனாவே நம்ம விட்டு போயிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, எத்தனையோ சூழ்நிலையை பாத்தீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள்னால மனசு பழசெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீடிக்கும். ஒரு வாரம் பாதிக்கிற விஷயங்கள் கூட இப்போ ஒரு அரை மணி நேரத்துல காணாம போயிடுது. இந்த ஒரு ஃப்ரீனஸ் வந்து நமக்கு செயலுக்காக வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு நம்மளை ஃப்ரீ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் புத்தர் கண்டுபிடிச்ச புரிதலும் இதுதான், ரமணர் கண்டுபிடித்த ஞானமும் இதுதான். இதைத்தான் ஐயாவும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அறிவுக்கு உள்ள வேலை இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மனசு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், அறிவு தான் சும்மா இருக்கும், மனசு இல்லை. அறிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், அறிவுக்கு அறிவுக்கு வேலை புறத்துல தான், மனசுல இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சும்மா இருக்கு. ஐயா மணிக்கணும் ஒரு ஒரு சின்ன ஒரு இது கேளுங்க. நீங்க இப்ப நீங்க இப்போ முழுக்க முழுக்க இன்னும் சொல்லிட்டு வர்றது எல்லாமே வந்து அந்த தியரிட்டிக்கல் தான் இருக்கு. நான் வந்து கரெக்ட் ஒரு சுச்சுவேஷன் கேக்குறேன், ஒரு சூழ்நிலையில நான் இதை இப்படி கையாண்டேன் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றது, எனக்கு வந்து ஒரு போன் கால் வந்தது, எனக்கு பயமா இருந்தது, அந்த நேரத்துல பண்ணேன். இல்லைன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது, அந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப முழுமையாக்காம அப்படியே இருந்தேன். இல்ல என்ன ஒருத்தர் திட்ட இப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம், நான் இதை இப்படி எதிர்கொண்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடு. செப்டம்பர் செப்டாவது நிறைய விஷயம் இருக்குது, எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, செப்டம்பர் 2018 வந்து சென்னையில வந்து நாம ஒரு பெரிய கேம்ப் வந்து காமராஜர் நகரத்துல வச்சிருந்தோம். வெளிய கூட்டம் ஜே ஜேன் இருக்கு, மீட்டிங் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள உட்கார்றதுக்கு இடமும் இல்லாத அளவுக்கு கூட்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 1300 பேர் அமரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல வந்து 2000 பேர் வந்துட்டாங்க. எங்க அங்க பார்த்தோம்னா ஒரு பதட்டம், ஏன்னா இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, எப்படி நிர்வாகம் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு ஒரே பயம் பதட்டம் ஏற்பட்டுச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு நம்ம சரவணனும் அப்படிதான், அவரும் வந்து இதுதான் வேலை வந்துட்டோம் ஓகேன்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போன்ல பேசி வழியில எல்லாம் சேர் போட்டு அவருக்கு ஏற்பட்ட அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு, வழியில எல்லாம் சேர் போட்டு எல்லாத்தையும் அங்க உட்கார். இதுவரும் காமராஜர் அரங்கத்துல அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. நடையில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட சேரை போட்டு ஆளுங்களை உட்கார வச்சோம். எனக்கு கூட்டத்தை பார்த்த உடனே
முதல்ல நம்ம ஐயோ சரியா பேசுவோமான்னு பயம் வந்துச்சு. அப்புறம் தான் தோணுச்சு பயம் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னோடனே அந்த பயத்தினாலதான் எனக்கு வந்து பொறுப்புணர்வு அதிகமாக வச்சு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் கூடி இருக்கிறாங்க, இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஒரு வார்த்தை பேசினா கூட அது 2000 பேர் காதுக்கு வந்து போய் சேரப்போகுது. அப்படிங்கும் போது எந்த விஷயத்த சொன்னா அது வேல்யூபிளா இருக்கும், எந்த விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா மாறுங்கிறதா எனக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய பயம் வந்து வெளியே ஒரு பொறுப்புணர்வா மாறுது. அப்ப என்ன ஆகுதுன்னா நான் பேசக்கூடிய வார்த்தையில் கவனம், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கிறதுல ஒரு கவனம். நான் என்னுடைய புறத்துல என் கவனத்தை செலுத்தினே அதுல ஒரு நேர்த்தியும் ஒழுங்கு வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா அமைஞ்சிச்சு. முடிச்சு கூட எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்னீங்க அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஏற்பட்ட பயம் தான் வெளியே செயலுக்கே ஒரு ஹெல்ப்புக்கு வந்திருக்கு. இது ஒரு நிகழ்வை வச்சுக்கலாம். இன்னும் தொழில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாளுக்குள்ளார ஒரு ஒரு பீஸ் நான் வந்து டிஸ்பேச் பண்ணி ஆகும். அது பண்ணாதான் எனக்கு வந்து லாஸ்ட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. நான் இப்ப உட்காந்து டென்ஷனை சரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளியே வேலை ஜீரோ ஆயிடும். நான் இப்ப என்ன பண்ணேன், டென்ஷன் வந்ததுனாலதான் வெளியே என்ன பண்ணணுங்கிறதுல கவனத்தை செலுத்தும் போதுதான் எவ்வளவு வேஜஸ் கொடுத்தாலும் சரி இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறது யார்கிட்ட கொடுக்கலாம், ஒரு சார்ஜுக்கு டபுள் சார்ஜ் கொடுக்கலாங்கிற மாதிரி கொடுத்து அந்த வேலையை வந்து 10 டேஸ்ல முடிச்சு நாங்க அமைச்சோம். நீங்க செயல் பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுமே ஒரு உதவிதான், உதவியா மாறிடும். நீங்க உங்க மனசு பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புறத்துல சொதப்பலாகவும் பிரச்சனையாகவும் மாறிடும். இதுதான் ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா ஸ்டேரிங் தான் அறிவு. ஸ்டேரிங்கை வந்து நீங்க புறம் பார்த்து திருப்பினாதான் வண்டி கரெக்டா போகும். ஸ்டேரிங்கை திருப்பறது நீங்க காருக்குள்ள பார்த்துட்டு திருப்பினீங்க என்ன ஆகும், அது ஆக்சிடென்ட் ஆகும். ஸ்டேரிங்கை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் ஞானிகள், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க அறிவை வந்து புறம் நோக்கி நீங்க செயல்பட்டீங்கன்னா மட்டுமே போகும். இது ஒரு உதாரணம் இல்லை, நிறைய உதாரணம் சொல்லலாம். எத்தனையோ துக்ககரமான நிகழ்ச்சிகள் இருந்தா கூட உடனடியா விடுபட்டுருக்கோம். அதனால வாழ்வை எளிதாகவும் எளிதாகவும் ஈஸியாகவும் கடக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த மனம், இந்த ஞானம். இதைத்தான் நாம உள்ள சும்மா இருக்கிறதா சும்மா இருத்தல் சொல்றோம். போதுமாங்க, என்ன ஒரே ஒரு கேள்வி மகிழ்ச்சி ஆனந்தம். சோ ரொம்ப கரெக்டா வந்து அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த 2000 பேரை வந்து கையாண்டது இதெல்லாம் சொன்னீங்க. ஸோ நானும் வந்து சில மீட்டிங்லாம் வந்து ஆர்கனைசிங் பண்ணி தலைமையை நடத்துவேன். ஸோ நம்மளுக்கெல்லாம் அப்போலாம் ஒரு புது எனர்ஜெட்டிக்கே வந்துடும். அந்த எனர்ஜெட்டிக்கில் வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு முடிப்போம், எதிர்பார்க்காத விட வெற்றியாக செஞ்சு முடிப்போம். நன்றி. ஸோ அந்த உணர்வு எனக்கும் கிடைச்சிது. ரைட், இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நான் நிறைய விலகினதுனால எனக்கான ஒரு தனிமை வந்து ரொம்ப கிடைச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதாவது கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டுல என்ன கடமையோ அதை செஞ்சுட்டு வீட்டு கடமையை முடிச்சுட்டு நான் என்னுடைய இந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் கேட்கறதுக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணி சிந்திக்கிறதுக்கும் நிறைய நேரம் கிடைக்குது. ஸோ இந்த நேரம் எல்லாமே எனக்கு வந்து அந்த சும்மா இருக்கிற நேரமாகத்தான் இருப்பதாக நான் உணர்கிறேன். நான் நிறைய நண்பர்கள்லாம் கூட ஆன்மீக நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு நேரம் வந்து நிறைய இருக்கு ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சும்மா இருக்கிற அந்த நேரத்தை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது கூட ஒரு இடைஞ்சலா, இல்லை நான் சும்மாவே இருந்துடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா. நீங்க வந்து நீங்களா சிந்திக்கிறது புறம் பத்தி யோசிங்க, இது புறம் தானே. அதாவது ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம், ஞானத்தை பத்தி புரிஞ்சுக்கிறோம், நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம், இதுல வந்து புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, புறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து திட்டமிடல் வேணும், அப்பதான் செயல் நேர்த்தியா இருக்கும். நாம சும்மா இருந்து சொல்றது மனசை நிர்வாகம் பண்ணாம சும்மா இருந்தா நம்ம சொல்றோம். உங்களுக்கு ஒரு 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 மோசமான உணர்வு நீங்க நினைக்கிறீங்க, உண்மையில எந்த உணர்வும் இது உயர்வான உணர்வு தாழ்வான உணர்வுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா உணர்வுமே தேவையானதுதான், எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அதனால இந்த உணர்வு எனக்கு வரலாம், இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதான் நமக்கு முயற்சி பண்ற மாதிரி, அந்த ஒரு பாகுபாடு உள்ள கிடையாது. அது அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதியும் நமக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வந்து நீங்க வந்து 24 hours சும்மா தான் இருக்கிறீங்க. நம்ம சொல்ற இந்த புரிதல் பிரகாரம் நம்ம இருக்கிறது 24 hours சும்மா தான் இருக்கு. நீங்க வெளியே எல்லாமே யோசனை பண்ணுங்க, இது எப்படி வேலை செய்யுது. நமக்கு மனசுக்கே எதிரில் வேலை இருக்குன்னா வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறவங்களும் வேலை இருக்கு.
புரிஞ்சுக்கிறது பின்னாடி வந்து புறம் சம்பந்தப்பட்ட வேலை மட்டும்தான் இருக்கு. ஓ அகத்துல 24 மணி நேரம் நம்ம சும்மா தான் இருக்கிறோம் சொல்ல வரீங்க? ஆமா, சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருக்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. நாம 24 ஹவர்ஸ் 365 நாளும் சும்மா தான் இருக்கும், வெளியதான் வேலை செய்யறோம். அகத்துல நம்ம சும்மா தான் இருக்கிறோம். ஆமா, இது 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 அகத்துல சும்மா தான் இருக்கிறோம். ஓஹோ, அதான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னு. அதாவது செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆணித்தனமான ஒரு விஷயத்துக்கான பதில் இது. 24 மணி நேரம் சும்மா தான் இருக்கோம், நம்ம குறிப்பிட்ட நேரத்துல சும்மா இருக்கிறது நம்ம கையில. ஆனா அதை நம்ம கையில எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆயிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? அது பயமாகட்டும், கோபமாகட்டும், காமமாகட்டும், எதாகட்டும், நம்ம அதை கையில எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆகும். அருமை அருமை அருமை, நல்ல விளக்கம். மகிழ்ச்சி, ஆனந்தம், நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க, வணக்கம். உங்களை நான் மியூட் பண்றேன். மூர்த்தி ஐயனார் வாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயனார், சொல்லுங்க. கேக்குதாங்க? நல்லா கேக்குது. அகத்தை பொறுத்தளவு இப்ப சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டீங்களே, இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்ப விவேகானந்தர் பொன்மொழிகள் இதெல்லாம் கேட்டா மனசு கொஞ்சம் தைரியம் வந்து அந்த அதுல கொஞ்சம் இது பண்றோம்ல, அது மாதிரி எதுவும் கேட்கலாமான்னு கேக்குறேன். எந்த மாதிரி பொன்மொழிகள் தெரியல எனக்கு. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு தொழில் செஞ்சு லாஸ் ஆகுதுன்னு வச்சீங்க. விவேகானந்தர்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா, கையில் பணயம் இல்லை என்று வருந்தாதே, தொடர்ந்து முன்னோக்கி சொல், கால் இல்லை என்று வருந்தாதே, தவழ்ந்தாது சொல் அப்படின்னு கூட சொல்றாருங்களா? அப்பம்போது நம்ம மனசுல ஒரு எழுச்சி ஏற்படுது இல்ல, நம்ம இது பண்ண அவர் சொல்ற அந்த புன்மொழிகள் எல்லாமே புறம் சம்பந்தப்பட்டதானே. ஆமாங்க, அவர் வந்து பயப்படாதே, பயத்தை எதிர்த்து நில், கோபம் கோபத்தை எதிர்த்து நில் சொன்னா அது தப்பு. இப்ப கூட சொல்றாங்கல்ல, பிரச்சனை வரும்போது கண்ணை மூடாது, கண்ணை திறந்து பாரு, நீ பிரச்சனையை வென்று விடலாம், அது மாதிரி கூட சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். தாராளமா, புறம் சம்பந்த விஷயத்திற்கு நீ ஆலோசனை கேட்கலாம், அறிவுரை கேட்கலாம். சரி ஐயா, உங்களுக்கு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க கடையில வியாபாரம் பண்ணும் போது, இப்ப இந்த பொருள் இங்க இருந்தனால கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஓடுச்சு, இப்ப இந்த சிலையை இங்க மாத்தி வச்சா வியாபாரம் நல்லா ஓடல, அது மாதிரி ஏதாவது சரி சென்டிமெண்ட் எதுவும் உங்களுக்கு இருக்கானு கேக்கு. அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் நான் பாக்குறது இல்ல, பாக்குறது இல்ல. சரி, ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா, நான் ஒரு கெட்ட நேரத்தை ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்க மாட்டேன், அது பார்த்து வச்சுக்குவேன். நல்ல நேரத்தை பார்த்து, நல்ல நாள்ல பார்த்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்குன்னு வந்து இந்த சமயத்துல இந்த சட்டை போட்டு போகணும், இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த படம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் போறது இல்ல. சரிங்க சரிங்க ஐயா, இப்ப நீங்க நல்லா தெளிவா சொல்லிக்கிறீங்க இல்லையா. இப்ப நான் அந்த மீட்டிங்ல உங்களை திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கோபம்னு ஒண்ணு என் மேல வரேன். இப்ப மத்த பேர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு அவமான வேற, இதை எப்படிங்க நீங்க எதிர்கொள்வீங்க? இப்ப நீங்க திட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இல்லைங்க, சும்மா ஒரு பேர் சொல்ல முடியும். இப்ப நீங்க ஐயனா, நீங்க வந்து எனக்கு திட்டுறீங்க, அகத்தை செய்யும் புகழும் போது ஒருத்தர் மட்டும். இப்ப நம்ம புகழ்ந்தாலும் நம்மள திட்டினா நம்ம ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்கு என்னங்க பண்றது? என்ன எவ்வளவு புகழ்ந்தாலும் திட்டினாலும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. இப்படி நீங்க ஒரே மாதிரி முயற்சி பண்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரு கீபோர்ட்னா ஒவ்வொரு கீக்கு ஒரு சத்தம் வரணும், எந்த கீ எழுத்துனாலும் எனக்கு ஒரே சத்தம் வரணும்னா அது கீபோர்டே கிடையாது, வேறான கீபோர்ட். அதனால ஒவ்வொரு கீக்கு ஒரு சவுண்ட் வந்தாதான் அது ஒரு ஒழுங்கான கீபோர்டு. அதனால வருத்தம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், நம்ம வேலை இல்லைங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, என்ன பண்ணாலும் ஒரே மார்க் நினைக்கிறது வந்து கெட்டு போன கீபோர்டு மாதிரி. நன்றிங்க. ஓகே 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 ஐயனா. கேள்விகள் கேட்க வரும்போது ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா கேள்வி கேட்கும் போதுதான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேள்வி தான் இப்ப கேட்ட வரலுமே. அதனால உங்க கேள்விகளை நீங்க வந்து ஓப்பன் மைண்டா கேளுங்க, அப்பதான் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பிரியா வந்திருக்காங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கம்மா. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். தூக்கம் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க இப்ப வந்து நான் டேப்லெட் வந்து சொல்லிருக்காங்க டாக்டர். அத பண்ண ஆனாலும் கொஞ்சம் அந்த எனக்கு அந்த உள்ள வந்து ஒரு பயம், நம்ம வந்து 5mg தூங்குற மாதிரி நம்ம 2.5mg தூங்குவோமா அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் முடியல அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நம்ம வர தாட்ஸ் எதையும் அப்படியே விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் தூங்க மட்டும் ட்ரை பண்ணும், தூங்க ட்ரை பண்ண வேண்டாம், அப்படியே கம்முன்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வந்திருக்கீங்க. கரெக்ட் தானேங்கய்யா அண்டர்ஸ்டாண்டிங்? தூக்கத்துக்கு முயற்சி பண்றவர்களும் தூக்கம் தூங்க முடியாது. என்ன காரணம் பாருங்க, நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே நம்ம அறிவை கொண்டுதான் பண்றோம். இப்ப அறிவு விழித்திருக்கும் போது தூக்கம் என்பது ஏற்பட சாத்தியமே இல்லை. அறிவு சும்மா இருந்தால் மட்டும்தான் தூக்கம் என்பது தாமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க தூங்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சரிங்கய்யா. ஆனா ஒரு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணுங்க, உடலுக்கு ஒரு உழைப்பு வேண்டும், அப்பதான் வந்து உடல் ஓய்வுக்காக தூங்கும். மனம் தூங்காது, உடல் மட்டும் தூங்கும். மனம் தூங்குனாதான் அது வந்து உடல் முழுவதும் ஒரு முழுமையான ஆரோக்கியம் பெறும். அதனால தூங்கறதுக்கு முயற்சி பண்ணாம தூங்கு. சரிங்க ஐயா, சரி, நன்றி நன்றி. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தாராளமா ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, கேள்விகளை கேளுங்க. மனோகரன் திருச்சி ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாங்க. ரொம்ப நாள் ஆகுது. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். ஆமாங்க ஐயா, இந்த நேரத்துல நல்லா இருக்கேங்க ஐயா. நான் பேசுறது கிளியரா கேக்குது? நல்லா கிளியரா கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஐயா, இப்ப இது வந்து புரிதல் அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ணியாச்சு. இந்த மனம் வந்து என்னோட கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கறத நல்லாவே வந்து அடிக்கடி வந்து உணர்ந்துட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து. பட் நம்மளே வந்து இப்ப சிக்கிறது யாரு அப்படின்னா, உண்மையா சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி இந்த அறிவு தான் போய் போய் சிக்கிக்கிறத தவிர மனம் வந்து கரெக்டா தான் இருக்கு. மனம் வந்து ஆப்ரேட் ஆகுது, அது நம்மளுக்கு வந்து கரெக்டா சூழ்நிலை தோந்தாப்புல வருது. இந்த அறிவு தான் போய் சிக்கிற, இந்த அறிவுங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு பந்தல நம்ம இருக்கிறதுனால இப்ப என்ன என்ன இதாவதுன்னா, நம்ம நம்ம இந்த சூழ்நிலையோட போய் சிக்கிறோம், சிக்கிட்டு வரோம். ஆனா அத கூட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அதையும் இயற்கைன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றோம். இந்த அறிவு போய் நம்ம போய் இந்த சூழ்நிலையால இந்த மனதுடைய இந்த ஒரு மாயாஜாலத்திலயோ இல்ல இது அது அதன் மேல இருக்கிற கவர்ச்சியிலையோ இல்ல அதன் மேல இருக்கிற ஒரு ஒரு வெறுப்பையோ அது வந்து நம்மளோடதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து அத நம்ம இயற்கை அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐயா ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க, குறுக்கலையே முடிச்சிட்டீங்களா? ஐயா இல்ல இல்ல, இந்த திடீர்னு தெரியல கட் ஆயிடுச்சுங்க. கேக்குது இல்லைங்க? இப்ப என்னோட முழு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இந்த அறிவினுடைய இந்த அறிவு வந்து இந்த மனச வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த பந்தம் வந்து அடிக்கடி போற மாதிரி இருக்கு. பட் அது அது தவறுதான், அது வந்து ஒண்ணும் தவறுதானா? அது இயற்கை தான். ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷம் வாழ்லையில அது கூட தான் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம், அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் அது மேல ஒரு
இப்ப இவ்வளவு நாளா இந்த வாழ்க்கைய ஒரு வெறுப்பா வாழ்ந்தாச்சு இல்லையா, இப்போ என்ன இந்த மாதிரி டென்ஷன் ஆனோம், இவ ஏன் கோவப்பட்டோம், நம்ம அந்த இதை செஞ்சோம், நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் இப்படின்னு நடந்த நிகழ்வுகளை வந்து மறுபடியும் வந்து எடுத்து இப்படி ஞானம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஞானம் அடைஞ்சவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடுகள் எப்படி வருது? சோ புற சூழ்நிலை ஒரு சில தோல்விகள் நடக்கல, இந்த மாதிரி நடந்திருக்க மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற இது நல்லவே தெரியுது. என்னுடைய பழைய இந்த பேட்டர்ன்லதான் இருந்து நான் ஆப்ரேட் ஆகுறேன் அப்படிங்கறது தெரியுது. வந்து கொஞ்சம் திரும்பவும் நம்ம வந்து ஐயாவுடைய ஒரு புரிதலான புக்கையோ இல்லைன்னா வந்து யூடியூப் வீடியோ அந்த மாதிரி கேட்டு கேட்டு அந்த ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கய்யா. புரியுது புரியுது. அதாவது மனப்பூர்வமா நான் வந்து இதை வந்து ஏத்துக்கல அப்படிங்கறது இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இது இதுல இருந்து நான் வெளியே வர ஒரு உபாயம் கொடுத்தேயா. கண்டிப்பா கண்டிப்பா உங்க கேள்வி நல்லா புரியுதுங்கய்யா. இங்க நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும். என்னன்னா அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்ஞானிக்கு தெரியாத ஒண்ணு ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்ஞானி வந்து மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, எதையாவது ஒரு முயற்சி பண்ணி மனதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கறது அஞ்ஞானியினுடைய முயற்சி. ஞானிக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா அங்க நமக்கு வேலையே இல்லை, நமது கட்டுப்பாட்டுல இல்லங்கிறது ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு. எரிச்சல் நிறைய வருது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம ஞானிய இப்ப கிளியரா கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மனசுல வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களதான் நம்ம ஞானின்னு சொல்றோம். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு முயற்சி பண்ணி சரி பண்ணிடலாமாங்கிறதே இல்லையே இருக்கு. நாம என்ன பண்றோம்னா எந்த வகையிலையாவது முயற்சி கைவிடுறதுக்கு தான் நாம எல்லா வகையான புரிதலையும் கொடுக்குறோம். இந்த புரிதல் வந்து நீங்க எப்படி முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியை எப்படி கைவிடுறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த புரிதல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் முயற்சி பண்ணலாமா, அப்படி இல்லை அப்படி முயற்சி பண்ணலாமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நீங்க இதை முழுமையாக உறுதியா புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா எப்ப அது வந்து இது மறந்து அது போராடினாலும் சரிதான். எப்ப நமக்கு ஞாபகம் வருதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு பொறுப்பே இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த வேலை இல்லைங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரெஸ்பான்ஸே இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க அது வந்து மறந்து நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த நிகழ்வு தோல்வியடைஞ்சதுக்கு நம்ம அப்படி செஞ்சது தான் காரணம் அப்படின்னு அது சொன்னா கூட அதுக்கு நீங்க ஒண்ணும் மன தேவை. நமக்கு தெரிஞ்ச விட்டு எதுவும் செய்யாம இருக்கிறது தான், தெரிஞ்ச விட்டு முயற்சி பண்ணாம இருக்கிறது தான், தெரிஞ்ச விட்டு போராடாம இருக்கிறது தான் நம்ம கையில் இருக்கிற விஷயமே. அது ஊர்ல வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. தெரியறப்பெல்லாம் விடுங்க, அது அப்ப வந்து நீங்க முழுசா விட்டுருக்கிறீங்கதான் அர்த்தம். தெரியாம நீங்க அதோட போராடத்துக்கு நீங்க பொறுப்பே இல்லை அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க எந்த வகையிலயாவது நீங்க வந்து அறிவு முயற்சி பண்ணா கூட உங்களுக்கு வேலை இல்லைங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சாங்கயா? கேட்டீங்களா? சரிங்க ஓகே. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆதி லட்சுமி அம்மா வந்திருக்காங்க. அம்மா உங்களை அன்மிட் பண்ணிருக்கங்கம்மா, நீங்க பேசலாமா? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஒரு எண்ணம் வருது, அது வந்து நாம தெரியுது, இது தோணி இருக்கு, இதுக்கு புறத்துல வேலை இல்ல எண்ணம் தோன்றது, அதையும் வந்து அகம்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா வேலை செய்ய வேண்டியது இல்ல, ஆனா திரும்ப 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 அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ செய்ய வேண்டியது இல்லையே, அந்த எண்ணத்துக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் அத நிறுத்த முடியல, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நேற்று அப்படி ஒரு போராட்டம், நானும் வேற பாட்டு கேக்குறேன், வேற செய்யறேன், என்னென்னமோ செய்யறேன், ஆனா திருப்ப திருப்ப
செய்ய வேண்டாத வேலைக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. வேலை இல்ல, ஆனா எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யறதுங்க அந்த மாதிரி வரும். அதாவதுமா புறத்துல வேலை இருக்கா இல்லையாங்கிறது அறிவுக்கு தான் தெரியும், அந்த எண்ணத்துக்கு தான் தெரியாது. அது வந்து அது இயல்புல வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அது பிடிக்காத நிகழ்வா இருக்கும், அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கு. அது வர்றதுதான் இயற்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். நீங்களே சொல்லிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டா அது வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வந்தா வந்திருக்கு தான் இந்த சும்மா இருத்தல். ஆமா, நாம சொல்றது என்னன்னா புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதோட ஃபைட் பண்ணல, அதோட முரண்படல அப்படின்னு அது போயிடும்ல நினைக்கிறது இல்ல. இருந்தா இருந்து போட்டு விடுறது தான் இந்த சும்மா இருத்தல். எப்ப நீங்க வந்து அது இருந்தா இருந்து போட்டு விடுறீங்க இருக்காங்க. ஆமா கேக்குதுங்களா உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? அதனால வந்து நாம சும்மா இருக்கிறது அப்படிங்கறது அது எப்படினாலும் வந்துட்டு போட்டு சும்மா இருக்கிறதே தவிர அது வரக்கூடாதுங்கிறது கிடையாது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அந்த புரிதலே. நீங்க எப்பெல்லாம் அது அதோட போராடுறீங்களோ அப்பதான் நீங்க அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கிறீங்க கண்டினியூவா. நீங்க உயிர் கொடுக்கலன்னா அது ஒரு இயந்திர ரீதியான இயக்கம் தான் அது. அதனால இருந்தா அது போட்டுருங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி. ஓகே, ஜெயமோகன் ஐயா வாங்க, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தெளிவா இருக்குதுங்க, கேக்குறது ஒண்ணுமே இல்லையா. இல்ல இன்னொரு விஷயம்ங்க ஐயா, இப்ப நமக்கு நம்ம தொழில் நடத்துறோம்னாக்க நமக்கு கீழே இருக்கிறோம், நம்ம வந்து சைலண்டா இருந்தாலும் அவங்க நமக்கு ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கிறது என்ன செய்யுங்க ஐயா? புரியலங்க, நமக்கு நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம தொழில் நடத்துறோம் ஐயா. சரி, எந்த தொழிலும் நடத்துறோம், அதாவது நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க அவங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கிறது என்ன செய்ய முடியா? கேள்வி எனக்கு சரியா புரியல. நமக்கு கீழே வேலை செய்யறவங்களை நம்மள கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு என்ன? இல்ல இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, நமக்கு கீழே வேலை செய்யறவங்களை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஐயா. ஏய், இது புறம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு கீழே பண்றா நீங்க சொல்ற வழியை அவங்க செய்யணும். ஆமா, செய்யலன்னா நீங்க ஏன் கேட்டீங்க? ரொம்ப அறிவுபூர்வம் பேசுறாங்க ஐயா, ரொம்ப தெரிஞ்ச போல பேசுறாங்க. இல்ல, ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாங்கன்னா அதை பயன்படுத்திங்க. இப்ப அவங்க சொல்றது நியாயம் இருந்துன்னா அதை அடாப்ட் பண்ணுங்க. அறிவுபூர்வமா வேணும் என்னங்க சொல்றதுல நியாயம் இல்லைங்களா? நம்ம வந்து அதாவது உலக சேமத்துக்கு நம்ம பேசுறோம். சரி, அவங்க வந்து அந்த உலக சேமம்ன்றது தெரியல, சுத்தமா தெரியல. இல்ல ஐயா, புரியலீங்க நீங்க சொல்ற வார்த்தை. என்ன சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. உலக சேமத்துக்காக இப்ப சொல்றோம்னு வச்சுங்க ஐயா. உலக சேமத்துக்காக சொல்றீங்க? ஆமா ஆமா, உலக நன்மைக்கு நம்ம அவங்கள செயல்படணும்னு, நம்ம எல்லாரையும் எல்லா ஜீவனையும் நல்லா பாருன்றோம், நம்ம எல்லாரும் ஆத்மாவை பாருன்னு சொல்றோம் ஐயா. சரி, அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க, அவங்க வந்து எல்லா ஜீவனையும் ஏத்துக்கிறாங்க. ஐயா, நான் இது அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இல்ல வந்து அலுவலகத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இல்ல வந்து நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வயசு கம்மியா இருக்கிறவங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்ப இருக்கிறது ஓப்பனா சொல்றீங்கய்யா. ஒரு கோயில் ஐயா, கோயில் நம்ம வந்து கோயில வந்து என்னுடைய பாதுகாப்புல என்னுடைய பொறுப்புல தான் இருக்கு. ஓகே. என்னுடைய நிர்வாகி, அதாவது எனக்கு என்னுக்கு கீழே இருக்கிற அறங்காவலர்கள், ஆமா அவங்க வந்து நம்ம என்னுடைய செயல்பாடு அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. அவங்க வந்து அப்ப வந்து அன்பா இருக்கணும், அரவணைப்போட இருக்கணும், அவங்க புரிய மாட்டாங்க. ஆமா, அது அவங்கள வந்து புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் வந்து இன்னொருத்தங்களை வந்து நம்ம வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அவங்க அவங்களை வெளிநடப்பும் பண்ண முடியாது, அவங்களை வந்து ரீஸ் பண்ணி அவங்களை அதாவது கமிட்டிலையும் சேர்த்தாச்சு அவங்க. சரி சரி சரி, அவங்களும் அறங்காவலரா இருக்கிறாங்க, நீங்க தலைவரா இருக்கிறீங்க. நாம அவங்க இப்படிதான் செயல்படுத்தணும்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு தவறான வழியில செயல்படுறாரு வச்சுங்க, நீங்க நிர்வாகிகள் கூப்பிட்டு அவர் நீக்கவும் செய்யலாம், அவங்களால முடியும்.
ஆனா ஒரு புதுப்படையா அவர் ஒரு கருத்து சொல்றாரு, நீ ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க உங்க கருத்தை வந்து அவர் கருத்துல திரிக்கவே முடியாது. நம்ம மனசே நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை வந்து ஏத்துக்க வேண்டியதுதான், அவங்க எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு நம்ம சரியா இருக்க வேண்டியதுதான். கோயில் நிர்வாகமே நம்ம நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்க, அதாவது கோயில் பட்டா என்னுடைய பட்டாவிலே இருக்குதுன்னு வச்சுங்க ஐயா, என்னுடைய பட்டா தான் கோயில் கோயில் இருக்கு. சரி, அதான் இப்ப நாம அவங்களுக்கு வந்து சரி சமமா எழுதி கொடுத்தாச்சு. சரி, அத எல்லாரும் அதுல ஒரு நானும் ஒரு உறுப்பினரா, அது ஒரு நானும் ஒரு துணை துணை தலைவர். அதாங்க நீங்க இப்ப எழுதி கட்டுப்படுத்துற தகுதி கிடையாது, ஆனா வந்து உங்க கோயில் நிர்வாகத்துக்கு முரணா செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க நிர்வாகத்துல நீக்க முடியும் உங்களால. நீங்க வந்து தர்மத்துக்கு புறணா ஒரு இதுல இன்னொரு விஷயம்னாக்கா, அவங்க கடிந்து பேசவும் முடியல ஐயா, கடிந்து பேசவும் முடியல. அவர் அன்பா தான் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம், அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா புக்கரன் புக்க குடுங்க, ஆகாமி கர்மோட குடுங்க. ஆகாமி கர்மம் புரிஞ்சுட்டாருன்னு வச்சுங்க, அவரும் நல்லது பண்ணுங்கிற மைண்டு வந்துருவாரு. இதுல ஒண்ணு விஷயம், ஐயா இப்போ ஐயா போட்டுன்னு இருக்காங்களா, காலையில ஒண்ணு போடுறாங்க ஐயா, காலையில டெய்லி ஒண்ணு போடுறாங்க, அதையும் நான் வந்து போட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன், எனக்கு எனக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். அதையும் படிக்கிறாங்க, அது படிச்சா வந்து தெரிய மாட்டாங்க சில பேர். சரி ஐயா, ஐயா புக்கெல்லாம் கொடுத்து பாருங்க மாறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க, அது ஒரு நாள் உங்க போன் பண்ண ஐயா, புக் அனுப்புறேன்னு சொல்ல சொன்னீங்க ஐயா. ஆமாங்க, நந்தகுமார் வாங்க பேசுங்க. இதே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசும்போது மனம் அவ்வளோ வந்து நல்லா புறத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க பேசும்போது பயங்கரமா இருக்குது, ரொம்ப மன ஆறுதல் விடுதலையா ஃபீல் பண்றோம். அதே சமயத்துல ஒரு புற வாழ்க்கைக்குள்ளார பூந்தும் போது எதே அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப இந்த இது இதே மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேது. ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, பட் மன போராட்டத்தோட ஒரு ஃப்ரீடம் தான் கிடைக்குது. பட் அதான் நீங்க அது எப்படி இருந்தாலும் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி பேசும்போது மட்டும் ஏன் ரொம்ப ஒரு 100% விடுதலை கிடைக்குதுன்னு தெரியுது. ஏதோ ஒரு ஒரு ஹாலிடே ஒகேஷன் வந்த மாதிரி இருந்த ஜூம் மீட்டிங் நீங்க பேசும்போது 100% இப்பவும் அந்த புற பிரச்சனை இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புற பிரச்சனை இருக்கதான் செய்யுது, ஆனா இப்ப கேசும்போது 100% விடுதலையா தெரியுது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்க பேசும்போது அது 100% விடுதலையா தெரியுது. அதாவது வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது, பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நம்ம விட்டுறோம். பட் அது ரொம்ப ஒரு கஷ்டமா தான் அந்த ஒரு விடுதலை. அதுக்குன்ட்டு எப்படி இருந்தாலும் ஏத்துக்கன்னு சொல்லிட்டீங்க, பட் ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக விஷயம் பேசும்போது மன அந்த மாதிரிதான் இருக்குங்களா? இல்ல நல்ல கேள்விதான் ஐயா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது இல்ல பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த புரிதல் நல்லா புரியுது, ரொம்ப பயங்கரமா இருக்குது. புரிதல் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை விட்டுறீங்க, உள்ள போராட்டத்தை விட்டுறீங்க, ஒரு வந்து ஒரு ஃப்ரீ மனசு வந்து ஃப்ரீயாயி அப்படி அமைதியாகுது. அந்த ஃப்ரீயாயி அமைதியாகுது பாத்தீங்களா, அந்த அமைதி மேல ஈர்ப்பு வந்துருது. இது நீடிச்சாதான் விடுதலை அப்படிங்கிற ஈர்ப்பு வந்துருக்கு. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மீட்டிங்ல முடிச்சு போன உடனே அவர் பேசும்போது அமைதியா இருந்துச்சு, இப்ப ஏன் கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் பிரச்சனை ஆயிடுது. விடுதலை என்பது கூட அடைதல் இல்லைங்க, அது விடுதல் தான். முயற்சி பண்ணியும் புரிஞ்சுக்கிட்டா அடையிறதும் கூட கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு விடுறதுதான் அது. எப்படி வேணா இருந்து போட்டுன்னு விடுறதுதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப பேசும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல்னஸ் கிடைக்குது, மனசு ஒரு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நிம்மதியா இருக்குது. இந்த நிம்மதி மேல ஒரு ஈர்ப்பு வந்துருது, அந்த நிம்மதி மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் அதுக்கப்புறம் பிரச்சனை உண்டாகுது. நிம்மதி வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, டென்ஷன் எது வந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறதாங்க. இப்ப நம்ம ஒரு விளைவு மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஆயிடுது, இது பண்ண அப்படி ஆகுது இல்ல, அப்ப இதே மாதிரி ஆகுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. விடுதலை கூட அடைதல் இல்ல, அதுவும் விடுதல் தான். எப்படி வேணா இருந்து போட்டு விடுறதுதான் விடுதலை தவிர, எப்பயுமே பிரவாகமாவே இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அறிவுக்கு அங்க வேலை இல்ல.
ஓகே. இப்ப இந்த நம்ம கடைசி கேளுங்க, நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, அதான் மத்தவங்க நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாதுதான், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க மட்டும் எப்பயுமே ஒரு தனியா தெரிவாங்களா ஏன்னு கேக்குறேன். ஒரு அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமா? ஐயா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உள்ள சண்டை, வெளியில எந்த மாற்றமும் தெரியும், பேசுறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒருத்தர் பேசுறேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அவங்க எப்படி அதாவது அவங்க கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்ட பதில் சொல்றாங்கல்ல, அது மூலமா அவங்க புரிஞ்சுட்டாங்களா புரியலன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தோட்டத்தை வச்சோ, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சோ கண்டுபிடிக்க முடியாது. நல்ல சட்டை போட்டிருப்பாங்க, இல்ல காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள போராடாம இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? நான் பேசி பார்த்தாதான் தெரியும். இல்லைங்கய்யா, ஒரு 10 பேர்த்தோட நம்ம பழகிட்டு இருக்கோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் திறன்பட நல்ல விஷயங்கள்லாம் அவங்க அவங்க கிட்ட ஒரு மாற்றம் தெரியும் தானங்கய்யா? கண்டிப்பா அவங்க கிட்ட பழகிறது விவாதம் பண்ண மாட்டாங்க. என்னன்னா எதையும் நிரூபிக்க போறதுக்காக முயற்சி பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தவரை நாம கரெக்டா இருக்கிறதுக்கு ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்துடும். அப்படிதான் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் வந்துடும். யார்கிட்டயும் பழகிறதா இருந்தாலும் சரி, தப்பே பண்ணாலும் அதுக்காக கில்ட் ஆக மாட்டாங்க, அடுத்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட் ரைட். ஏன்னா எல்லாருமே 100% கரெக்டா இருக்கு, ஏதோ ஒரு தவறு கூட நடக்கலாம். வந்து நடந்துருச்சு நடந்துச்சு முடிஞ்சு போனதை நினைச்சு போராடிட்டு இருக்க மாட்டாங்க, அடுத்து சரி பண்ணிக்கலான்னு போயிடும். சோ நம்ம புற உலகத்துல நம்ம ஸ்கில் டெவலப் பண்றத நம்ம ஒரே ஒரு ஒர்க்கா இருக்கும் அப்படிதானே? நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட் தான் இருக்கு, அது மூஞ்சிக்கு நேரா அடிச்சுப்பீங்களா இல்ல வெளியே நோக்கி அடிப்பீங்களாங்கிறதா இங்க கேள்வி. ஓகே ஓகே, புரியுது. மூஞ்சிக்கு நேரா அடிச்சுட்டீங்கன்னா வெளியே என்ன இருக்குன்னு தெரியாது, செயல்படவும் முடியாது. இதை மனசை சரி பண்றதுனால அந்த லைட்டை வெளியே அடிச்சீங்கன்னா யார் என்ன இருக்குது என்ன ஒரு புறச்சூழல் என்னங்கிறது தெளிவா புரியும், எப்படி செயல்படுங்கிறது தெளிவா தெரியும். ஓகேங்க. ஆ ஓகேங்க. ஐயனார் வாங்க பேசுங்க. ஹலோ இருக்க. ஹலோ கேக்குதாங்க? நல்லா கேக்குது, சொல்லுங்க. ஐயா எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நல்லா சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி நாங்கய்யா, நல்லதுக்கு காலம் இருக்கா இல்லையா அதாங்க கேள்வி. ஏன் கேக்குறேன்னா, அந்த மகாபாரத கதையை எடுத்துக்கிட்டா கூட, இந்த கர்ணன் நிறைய தானம் செஞ்சாலும் அவனை கடவுளுங்க விட்டுட்டாரு, அவ அம்மா விட்டுட்டாங்க, அவ அப்பாவும் விட்டுட்டாங்க, எல்லாருமே விட்டு ஒரு கட்டத்துல தானே ஒரு கெட்டவன் போயிட்டாங்க. அதே மாதிரி மகாகவி பாரதியாரும் எவ்வளவுதான் இது பண்ணிருக்காரு, ஆனா அவரு செத்தப்ப ஒரு மனசுங்க கூட்டத்தோட ஈ கூட்டம் தானே இங்க அதிகம் பஞ்சாதான் கேக்குறேன். நல்லதுக்கு காலம் இருக்கா இல்ல? நல்லதுக்கு காலம் இல்லங்கறது வந்து அது வேற பழமொழி. என்னன்னா கால நேரம் பார்க்க தேவையில்லங்கறத சொல்ல வந்த விஷயம் தான் அது. நல்லதுக்கு காலம் இல்லைன்னா ஒரு நல்லது செய்யறதுக்காக நீங்க வந்து நேரம் காலம் பாத்துட்டு இருக்க தேவையில்ல, அது வந்து செய்யலாம் அப்படிங்கறத அர்த்தம். கேள்விக்குறேன், நல்லது செய்யறதுதான் கஷ்டப்படுறாங்கிற ஒரு பார்வையை நீங்க சொல்றீங்க, ஒரு மிகப்பெரிய டாபிக், இதை தனியா கூட ஒரு நாள் வச்சுக்கலாம் நம்ம. சரிங்க சரிங்க. நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நெருப்பு என் கை சுடத்தான் தெரியும், சுடத்தான் தெரியும். நெருப்பு நீ நல்லது பண்றீங்க சுடக்கூடாதெல்லாம் செய்யாது. புறத்துல நம்ம எல்லாமே கவனமா தான் இருக்கணும். நம்ம அதே மாதிரி பாதிக்கிறோம்னு வச்சுக்கீங்க, அதை அனுபவமா எடுத்துக்கிட்டு தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். ஏன் கேக்குன்னா, பாரதியார் எல்லாம் எவ்வளவு சொல்லிருக்காரு, ஆனா அவர் சித்தப்ப ஒரு கூட்டத்தோட ஈ கூட்டம் தான் அதிகமா இருந்துச்சு பேசி, அதனாலதான் கேக்குறேன். வாழ்ந்தவரும் நிம்மதியாவும் ஒரு சுதந்திரமாவும் தான் வாழ்ந்திருக்காரு. ஒரு கூட்டம் வர்றதுனாலதான் இவங்க உயர்ந்தவங்க, கூட்டம் வரதுனா உயர்ந்தவங்க சொல்ல முடியாது. இல்ல கூட்டம் இல்ல, இப்ப மகாபாரதம் எடுத்துட்டோட கர்ணனை கூட கடவுளோட கிருஷ்ணன் கூட கை விட்டாருல்ல, அவர் நல்லவன் வந்து அதனாலதான் எடுத்துக்கோங்க. இல்ல ஆள் கூட அதனாலதான் அவன் துரியதரம் பக்கமே போயிருந்தான், அவர் எங்க ஆளுக்கு உண்டாரு இல்லைங்க. எல்லாமே கர்ம வினைகள் வந்து யாருமே விடாது. நீங்க மகாபாரத ராமாயணம் பேச ஆரம்பிச்சோம்னா விடி விடி பேசாம முடியாது. சரிங்க சரிங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம பலன் வந்து எல்லாத்துக்கும் ஞானிக்கும் உண்டு,
எனக்கு மகாபாரதத்துல டீப்பா எனக்கு தெரியாது, அந்த இதிகாசங்களை வந்து நம்ம டீப்பா தெரிஞ்சவங்க கிட்டதான் தெரியும். கர்ம பலன் உண்டு, அதையும் சுமக்காம அந்த அனுபவிச்சுட்டு போவாங்க. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, ஆகாமிய கர்மாங்கிற புக்கு பிடிச்சா அது வந்து இப்ப நல்லது செஞ்சோம்னா அந்த ஆகாமியங்கிறது நம்மளை காப்பாத்தின்னு சொன்னாங்கல்ல, இப்ப கர்ணங்கிற எவ்வளவுதான் நல்லது, அந்த லாஸ்ட் அந்த கிருஷ்ண உயிரை கேட்கும்போது கூட உயிரை கூட கொடுத்துருவாரு, அதனாலதான் கேக்குறேன் நான் வேற. அதனால அந்த ஆகாமிய கர்மா புக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டுச்சு, அதனாலதான் கேக்குறேன்க்கா. ஏன்னா எவ்வளவு அந்த இதயத்தை கூட கேட்பாங்க அந்த கர்ண, அப்படி இதயத்தை கூட அந்த சூரியன் கூட வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்திருக்கேன் உங்க கொஞ்சம் மோசமான ஆளு உன் இதை கேக்குறேன், அந்த கவசம் மாதிரி இருக்கிற அதை கேக்குறேன் நீ கொடுத்துரு அப்படின்னோடனே அதே பிச்சு எடுத்து கொடுத்துருவாரு, எல்லாமே கொடுத்துருவாரு. அந்த ஆகாமிய கர்மா கூட அவரை ஒரு சரியா காப்பாத்தல அப்படின்னு அதனாலதாங்க கேக்குறேன், வேற எதுக்கு இல்ல. அந்த புக்கு படிச்சேன், அதான் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதாவது நானும் வந்து இந்த கர்ணன் படம் பார்த்ததுதான் எனக்கு வந்து மனசுல நிக்குது. தேரோட்டி கடைசி நேரத்துல வந்து தேர் ஓட்டாம கீழே இறங்கிறது, எனக்கு எப்படி இந்த கஷ்டம் வரலாம் அப்படின்னு அதோட சண்டை போடும் போது அதோட எதிர்க்கும் போது அந்த கஷ்டமே அவருக்கு அதிகமா தெரியும். அதனால இந்த கதையை பூரா நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பல துணை கதைகள் நிறைய இருக்கும், அந்த துணை கதைகள் எல்லாம் பார்த்தாதான் என்னன்னு புரியும் நமக்கு. லைஃப் விட்டு நீ கேள்வி கேளுங்க, இப்ப நமக்கு ஒரு கஷ்டமே வந்து வச்சுங்களேன், ஏதோ செஞ்ச கர்மாவில வந்துருக்கு. ஒரு இறுதி கேக்குறேன் நாங்க, எத்தனையோ ஆன்மீகம் இப்படி இருக்கு, ஆனா நம்ம அளவுக்கு எந்த எதுவுமே ஒரு டீப்பா சொல்லலாம். இல்ல புரியாத புதிர் மாதிரிதானே எல்லாரும் சொல்லிருக்காங்க, ஐயா மாதிரி யாருமே சொல்லலாம், ஆனா இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்ல அதான் கேட்டேன். கண்டிப்பா ஐயா கிடைச்சது நம்ம எல்லாம் செஞ்ச பாக்கியம், வாடுறதை தாண்டி நம்ம அவரு கூட பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த சமுதாயத்துக்கு இந்த காலத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் ஐயா நம்ம கிடைச்சிருக்கிறது. மைதீன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மைதீன், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? யோசிப்பேன் வருது, நம்ம அத பாத்துக்கிட்டு இருக்கோம், தாட் இல்லாம இருக்க முடியுமா? தூங்கினாலும் தாட் வருது, ஏதோ ஒண்ணு காமிச்சுக்கிட்டே இருக்குதப்பா, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கீங்க, நம்ம கார் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா சைடு மிரர் இருக்கும், சைடு மிரர் நம்ம தேவைன்னா பாக்கலாம், இல்லைன்னா பாக்க வேண்டாம், ஆனா அது காமிச்சுட்டேதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இது வந்து இது நிறைய தடவை சொல்லிருக்கீங்க, ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கீங்க, ஆனா இப்ப எனக்கு அது புரியுது. சைடு மிரர்ங்கிறது வந்து காமிச்சுட்டே இருக்கிறது வந்து பாஸ்டையும் ஃபியூச்சரையும் காமிச்சுட்டே இருக்கும், நம்ம அதை பாக்கணும் அவசியம் கிடையாது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சைடு மிரரை. ஏதாவது தேவை அப்படின்னா பாஸ்ட் ஏதாவது பாக்கணும்னா கடந்த காலத்தை பத்தி ஏதாவது அதுல இருந்து கத்துக்கினா பாக்கலாம், அந்த ஃபியூச்சரை பத்தி பாக்கணும் பாக்கலாம், சைடு மிரர் காமிச்சுட்டேதான் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்ப லேட்டா தான் புரியுது, புரியுதுன்னா மைண்ட் வந்து அந்த அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வாங்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் டிவி பாக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், டிவி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க சைடு மிரர் எதுவுமே கிடையாது, டிவில வந்து எல்லாமே தாட் எல்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி, படம் ஓடிட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நீங்க சைடு மிரர்னா கூட நம்ம பாக்காம இருந்தாலும் அது ஒண்ணும் தெரியாது, பாக்கலங்கிறதுனால காட்டாம இருக்காது. சரியான உதாரணம், ரொம்ப அழகா சொன்னீங்க, அது நீங்க சொன்னீங்க, ஆனா இப்ப லேட்டா நம்ம ரியல் டைத்துலதான் அது புரியுது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஓகே,
சைடு மிரர்ங்கிறது ஒரு ஃபீச்சரும் ஃபாஸ்டரும் தான், அது தேவைப்பட்டா அங்க அங்க திரும்பிக்கணும். தேவையில்லை நம்ம நேரம் பார்த்து போய்கிட்டு இருந்தாலே நேரம் இருக்கிறது அந்த ஸ்ட்ரைட்டா போறது பிரசன்ட், அதுல போனாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இது இது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வாங்குற மாதிரி தெரியுது. இது கரெக்டுங்களா? கரெக்டு தான். உங்களுக்கு அது வந்து என்னன்னா அந்த புரிதல் வெவ்வேறு கோணங்கள்ல வந்து புரிய ஆரம்பிக்குது, வேற ஒண்ணும் இல்லை. வெவ்வேறு கோணங்கள்ல புரிய புரிய என்னன்னா அந்த அந்த உறுதிப்பாடு வந்து ஸ்ட்ராங் ஆயிடும், அந்த புரிதல் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, வேற ஒண்ணுமே இல்லை. இது நீங்க சும்மா நீங்க வந்து நீங்க இந்த முறையை கேட்கலாம் கூட உங்களுக்குள்ளேயே இது வெவ்வேறு கோணங்கள்ல புரிய ஆரம்பிக்கும். இல்ல அந்த விளக்கங்கள் புரியுதுன்னாதான் நம்ம அறிவுட செயல்பாடும் கொஞ்சம் சென்மையா, ஐ மீன் ஒரு சீராகுது, நல்லா தெரியுது. இப்போ தூக்கம் வர்றத விட பாத்தீங்கன்னா நான் அந்த நேரத்துல யோசிப்பேன், தாட்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி புரிதல் நீங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு, அது தெரியுது ரியல் லைஃப்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. அவருடைய வீடியோஸ்ல வந்து அதாவது கம்ப்ரமேஷன் அதாவது உறுதிப்படுத்திக்கிட்டு இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பீச் சச்சினன் கேட்டேன். அதுல வந்து நீங்க பலது தேடி இருப்பீங்க இல்ல ஆரம்ப கட்டமா கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் அடுத்து அந்த அந்த சச்சினத்துல என்ன சொல்றாங்கன்னா இது நிறைவான செஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன்மேஷன் அப்படின்றது உறுதிப்படுத்தி கொண்டு இதுல இருந்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது என்னுடைய புரிதல் என்னன்னா இதுக்கப்புறம் ஆன்மீக தேடலே உங்களுக்கு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராரோன்னு எனக்கு தோணுது. ஆனா என்னுடைய இந்த 12 வருஷ தேடல்ல 15 குருமார்களை வந்து நான் அப்படியே கடந்து வந்துட்டு இருக்கேன். அவங்க மேல ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு விஷயமா என்ன கத்துக்கிட்டேன்னே தெரியல, ஆனா எல்லாருக்கிட்டையுமே வந்து கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அவங்க பேசி பேச நான் என்னையும் அறியாம கை தட்டுவேன், என்னையும் அறியாம வந்து அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. சோ இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு நின்று இருந்தாக்க எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் அதுல இருக்கு இல்லையா? இருந்தாலும் அவர் உறுதிப்படுத்திக்கோன்னு சொல்றதுல நிச்சயமான ஒரு சத்தியம் இருக்கதான் செய்யும். அது வந்து எப்படின்ட்டு உங்க எளிமையா இதுதான் இந்த ஞானமா அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது. உண்மை வந்து எப்பயுமே எளிமையா தான் இருக்கு, நம்ம அதை எளிமையா அணுகாதனாலதான் அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். அதனால இது உண்மை என்பது மிக எளிதானது எளிமையானது தான். நீங்க இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்காத வரலும் ஆன்மீக வாழ்வுங்கிறது வாழ்வுங்கிறது ஒன்று தனியாகவும் சாதாரண நடைமுறை வாழ்க்கைங்கிறது தனியாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆன்மீக வாழ்க்கைனா ரொம்பவும் சாந்த சுரூபமாக கோபமே இல்லாம அன்பும் கருணையுமாக இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எப்ப நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிறோமோ அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்வும் நடைமுறை வாழ்வும் ஒன்னாயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பிரிவே இங்க கிடையாது. நீங்க ஆன்மீகமே இல்லைன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஒட்டு மொத்தமா ஆன்மீக வாழ்வுன்னு எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு வகையான வாழ்க்கை வந்து ஒரே வகையான வாழ்க்கையா மாறுது. இதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையா மாறுதுன்னு வச்சுங்களேன். இது என்னன்னா இந்த எளிமையான புரிதல் தான் நம்ம அடைய வேண்டிய உண்மையான புரிதல்ங்கிறத மட்டும் எடுத்துட்டா போதும். இதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல இது வந்து ஆரம்ப கட்டம், இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஏதோ நிகழும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு பிரம்மாண்டமா எதிர்பார்த்துட்டு கற்பனை வளத்தை சேர்த்துட்டு போனோம்னா தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த தேர்தல் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த புரிதல் வந்து நம்ம தேர்தல் வந்து நிறுத்தணும். முடிஞ்சு போச்சு வேலை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நிறுத்தணும். அதனாலதான் அந்த உறுதிப்படுத்தல் ஒரு வகுப்பு நம்ம நடத்துறோம். இந்த உறுதிப்படுத்தல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்,
இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிறதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், வேற ஒன்றுமே இல்லை. அப்படி பண்ணும்போது தேர்தலே முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்தலே கிடையாது, அகத்தேர்தலே ஒன்றுமே கிடையாது. புறத்தேடல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பொருள் தேடலாம், ஒரு ஒரு வேலையை ஒரு நோக்கம் வச்சு ஒரு டார்கெட் வச்சு அடையலாம், எல்லாமே பண்ணலாம். அகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறத முடிச்சுக்கிறதா இது. அதனால இது வேற முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா வந்து அது வந்து தன்னால நிகழும், அது முதல்லயே நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல, அறிவு நிறுத்தணும், மனசு எப்படினாலும் ஊட்டும், அறிவு தேடிட்டு இருந்து நிறுத்திக்கணும் வேலையை. அவ்வளோ அறிவுங்கிறது வேற, நாம தான் நாம நிற்கிறோம்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அறிவு. அறிவு தான் நிறுத்தணும், மனசு நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதான் அந்த அந்த புரிதல் வந்துட்டாலே ஒரு 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 நிம்மதியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு புரிதல் நம்மளுக்கு உண்டாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே அறிவு தேடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அறிவு வந்து அங்க உள்ள வேலை இல்லைன்னு சரணாகதி ஆயிடுது. அறிவு சரணாகதி ஆயிடுது. அறிவுடைய இந்த இடத்துல ஒரு பதில் இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இந்த அறிவோட இயலாமை அப்படின்ற விஷயம் கூட எனக்கு பலம் சேர்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப இவ்வளவு குருமார்கள் நான் தாண்டி வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து என்னால இது வந்து புரிஞ்சிக்க முடியல, எனக்கு எனக்கு இயலாமை இருக்கு, என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்ற உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த அறிவோட இயலாமையே நான் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் அந்த உண்மை புரியுது. நீங்க சொல்றதே பரவாயில்ல, நான் ஏற்கனவே வந்து இயலாமையிலதான் இருக்கிறேன். நீங்க மார்ச்சுக்கு மேல யாராவது கேட்டாங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு சண்டே மார்ச்சுக்கு மேலே இல்ல மார்ச் இல்லீங்களா? மார்ச்ல மார்ச்ல மார்ச்லன்னா இப்ப மார்ச் ஒன்னாம் தேதி தான் சண்டே இல்லீங்களா? ஓ மகிழ்ச்சி, ஆனந்தம், வந்துடுறேங்க, வந்துடுற நான் போன் பண்றேங்க. நன்றிங்க, நன்றி நன்றி. ஹலோ, சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஐயா, நான் திருச்சியில இருந்து கனக சபாபதி பேசுறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க முடிச்சுக்கணும், அதாவது ஒரு தேடுதலை முடிச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஒரு 10-12 வருஷமா நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த இடையில நீங்க இந்த இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களோட கன்வர்சேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கேட்கும்போது பலதரப்பட்ட குவஸ்டின்ஸ் வந்துச்சு, அதுக்கு ஆன்சரும் வந்துச்சு. அந்த இதுல வந்து என்னோட நிலையை வந்து நான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்ப கடைசியா சொன்னீங்க கன்ஃபர்மேஷன் சொல்லி, இந்த கன்ஃபர்மேஷன் கூட உங்கள்கிட்ட நாங்க வந்து பேச போய் தான் இந்த இன்ஃபர்மேஷனே கிடைச்சு. அதாவது எங்களோட தேடுதலுக்காக ஒரு விடையா உங்களை பாக்குறோம். இப்ப நீங்க முடிச்சுக்கிற சொல்றீங்க அப்படின்னா வந்து உங்கள்ட்டே பேசுறத கூட நிப்பாட்டிடணுமா? ஐயா, எங்களோட நட்பு ரீதியே பேசுங்களேங்க, நம்ம நல்லா பழகிட்டோம், நண்பர் ஆயிட்டோம். இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு கொண்டு போறத பத்தி பேசலாம். இதை தேடி தேடி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எடுத்து போறதை பத்தி பேசலாம். புரிஞ்சிட்ட விட்டு இதுல சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, அதாவது எங்களோட அந்த பிரச்சனையே அதுதான். நாங்க வந்து எந்த லெவல்ல இருக்கோம்னு எங்களுக்கு எது தெரியல. 10-12 வருஷமா நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் தேடுவோம். இன்னும் ஒரு 10 குருமாற்று இப்ப கூட ப்ரெசென்ட்ல நான் அவங்க கூட ஏதாவது குவஸ்டின் கேட்டுப்பேன், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதையும் எங்க ஏத்துக்கிறது. நீங்க சொல்றது சந்தேகத்தை உள்ள வச்சுட்டு முடிச்சுக்காதீங்க. அது என்ன, உள்ள சந்தேகம் இருந்து வெளியே கேட்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா சந்தேகம் கலைந்து முடித்துங்க, அதுதான் கரெக்ட். சந்தேகம் எல்லாம் தீர்ந்து முடிச்சுங்க. இல்லைங்க, நீங்க சொன்ன அந்த பிரவாகம், அந்த எதிர்ப்பு தன்மை இல்லாதது, அந்த மாதிரி எல்லாம் வந்து என் வாழ்க்கையில கொஞ்சம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த குழப்பத்துல அந்த இதுல வந்து நான் ஒரு எல்லைக்கே போகிற மாதிரி இருந்த இருக்கும்போது புற வாழ்க்கையுமே நான் பிளாக் பண்றது மாதிரி ஆயிடுச்சு. புற வாழ்க்கையிலயுமே என்னோட தொழிலவே சரி இது கூட தேவையில்லையோ உங்க லெவல்ல இருந்துட்டு அந்த தப்பா அதை வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கேன்.
சரி ஓகே நான் ஒரு லெவலுக்கு இவங்கெல்லாம் பேசும்போது சொல்லும் போது எனக்கு புரியுது இந்த லெவலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்தில் புற வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஒரு தொழில் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்ததை வந்து இது கூட தேவையில்லையே இதையும் விட்டுருவோம் அங்கிற லெவலில் விட்டுட்டு இப்போ இந்த ஒரு வருஷம் ஆச்சு நல்லா தான் இருக்கேன். இயற்கை வந்து பிரபஞ்சம் வந்து ஏதோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நல்லபடியாக ரன்னிங் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த நிலையை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது எனக்கு முன்னாடி உள்ள நண்பர் சொன்னார் அப்போ கன்ஃபர்மேஷன் அதாவது முடிச்சுக்கோ உங்கிற லெவலில் அந்த இதுல இருந்து நான் முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே. சரி தேடுங்க அது இருட்டுக்குள்ள தொழில் வர மாதிரிதான் கதை இல்லைங்க தேடு நான் சொல்றேன் அந்த இதுல உங்களை மாதிரி அழுகிட்டு அவங்க பெரியவங்ககிட்ட வந்து நான் பெரிய திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும் பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறது அந்த தோடு தேடுதல் தான் இருக்கிறத தவிர இந்த புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டாதான் ஆனா வெளியே நிறைய வேலை இருக்கு. நீங்க வெளியே தொழிலே நிறுத்திட்டுதான் சொல்றீங்க ஆனா வெளியே நாம செம்மையா இருந்தாதான் தொழிலையும் பொருளாதாரத்துல குடும்பத்துல எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து உறவு கரெக்டா வச்சுக்கிட்டாதான் அதுல வளர்ந்தாதான் நல்ல விஷயத்துக்கு கூட நம்மளால ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் சமுதாயத்துல துன்பப்படுறவங்களுக்கு கூட நம்ம உதவி செய்ய முடியும். இப்போ வந்து புறத்துல நமக்கு வளர்ச்சி வேண்டும் அது கண்டிப்பா அதை தான் செய்யணும். அகத்தை பொறுத்தவரை வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா நின்னு போயிடாது எதுவும் அது ஒரு பிரவாகமா இருக்கும் அடுத்தடுத்து வளர்ச்சி இருக்கணும் இருந்துகிட்டே இருக்கணுமா இல்ல இருக்கிறது போதும் இல்ல நீங்க வந்து வளர்ந்துட்டே போன சொல்ல வரல வாழ்க்கையில வேற என்னதான் இருக்கு உள்ள வேலையெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் இருக்கிறதெல்லாம் வெளியேதான். இப்ப நம்ம வந்து இந்த பகவத் மிஷன் மூலமாக ஐயாவுடைய இந்த கருத்தை இந்த ஞானத்தை உலகத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்கோம் இது என்னைக்கு முடியும் என்னுடைய வாழ்க்கை முடியும்ல இது இருந்துட்டுதான் இருக்கும் சுருக்கம் செய்யலாம் நான் இது செஞ்சாகணும் இப்படி பண்ணி ஆகணும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு அது நடக்காம போய் அதனால இதாவதை விட என்ன முடியுதோ டெய்லி பண்ணிட்டே இருக்கலாம். நான் வந்து சுமக்காம வேலையை வாழ்க்கை சுமக்காம எல்லா வேலையுமே செய்யுங்களேன் என்ன இருக்கு அந்த லெவல்ல இப்ப இருக்கோங்க அதான் சந்தோஷமா இருக்கீங்க அதான் நீங்க சொல்ற ஏதாச்சும் இருக்கும்போது சாட்டிஸ்ஃபைட் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தா கூட எனக்கு அனுப்பிச்சுனா ரெகுலரா உங்களுக்கு நான் இந்த மீட்டிங் லிங்க் அனுப்புவேன். சரிங்க நான் கண்டிப்பா நான் இது அனுப்பிச்சு விடுறீங்க நீங்க அனுப்பிச்சுடுங்க இல்ல என் நம்பர் இல்ல எனக்கு என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க. சரிங்க 9789 இது எனக்கு இதுல எப்படி ஆபரேட் பண்ணிக்கிறீங்க மெசேஜ்ல போறேன். சரிங்க ரெகுலரா மீட்டிங்க்கு வாங்க புரிய சந்தேகம் தேர்றவர்கள் வாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சந்தோஷம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. ஓகே டைமும் நம்ம நிறைய இந்த தடவை 10 மணி ஆயிடுச்சு கேள்வியில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நாம நிறைவு வந்துடலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.